Video la theriyira inda 2.1 amplifier vandu Prem Kumar appingira vaadikelarukaga ready pannapatta inda 2.1 amplifier vandu ella workgalum mudinju audio testum eduthu paathaachu complete work mudinjanaala delivery ku tayara irukudu inda amplifier oda sound test vandu naalaki padhi seiren Prem Kumar appingira andha vaadikelar vandu inda video paathukittirundhinga nsonna Video கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய कांटेक्ट நம்பரை வந்து பதிவு செய்யுங்க உங்களுக்கான ஆம்ப்ளிஃபையர் வந்து தயாராயிருச்சு உங்களுடைய போன் நம்பர் வந்து எனக்கு மிஸ்ஸிங் ஆனதனால வந்து உங்களை தொடர்பு கொள்ள முடியல அதனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க உங்களுக்கான ஆம்ப்ளிஃபையரை வந்து நான் பஸ்ல கொடுத்து விடுறேன் ஏற்கனவே பஸ்ல கொடுத்து விடுற மாதிரி தான் நாம பேசி இருந்தோம் அதெல்லாம்மே ஞாபகம் இருக்குது அதனால பஸ்ல கொடுத்து அனுப்புறேன் நீங்க இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க இதற்கான மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வீடியோல தெரிவிக்கிறேன் நீங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மன ஆடியோஸ் நாம இன்னைக்கான வீடியோ பதிவுல எதை குறித்து பார்க்க போறோம்னு சொன்னா இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 5.1 ப்ரோலாஜிக் சரவுண்ட் சவுண்ட் போர்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த போர்டை வந்து எஸ் ஆடியோஸ்ல இருந்து தயாரிச்சு மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இதே போர்டு வந்து அமேசான்லையும் அவைலபிளாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல ஒரு போர்டுகளை தயாரித்த சில கம்பெனிகள் வந்து வெளியிலே தெரியாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளை வந்து நானும் தேடி பிடிச்சி ஒரு சில கம்பெனிகள் போர்டு மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 கம்பெனி போர்டுகளை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் நல்ல நல்ல போர்டுகளை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வாங்கி டெஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த போர்டுகள்லாம் எனக்கு பிடிச்சமான ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைப் ஆப்ஸில் ஆம்ப்ளிஃபையர் வந்து வெவ்வேறு கம்பெனி போர்டுகளை பயன்படுத்தி வித்தியாசமான ஆடியோ ரிசல்ட்டை வந்து நம்முடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரே பிராண்டை வந்து நாம் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் பல பிராண்டுகள் வந்து நல்ல தரமான போர்டுகள்லாம் தயாரித்து மார்க்கெட்டில் இருக்குது இருந்தாலும் வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி போர்டுகள்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி டெஸ்டிங் பண்ணி தான் நான் எடுத்து வச்சு அதில் ஒரு 4-5 கம்பெனி போர்டுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோலாஜிக் போர்டு பேஸ்டபிள் போர்டு சப்வூஃபரோட ப்ரீஆம்பு போர்டு சரவுண்ட் போர்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து போர்டு ஐட்டங்களை வாங்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோடய ஆடியோ டெஸ்ட்டையும் நான் செக் பண்ணி கேட்டிருக்கேன் எனக்கு அந்த போர்டுகள்லாம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நான் வந்து இனிமேல் என்னுடைய வாடிக்கையாளருக்கு வந்து வித்தியாசமான போர்டுகளை பயன்படுத்தி புதுமையான ஆம்புகளை ரெடி பண்ணி நான் வந்து கொடுக்க போகிறேன் இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வித்தியாசமான ஆம்ப்ளிஃபையர் தான் வீடியோ வரும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிஎஸோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போர்டோட இன்புட் சோர்ஸ் என்ன அவுட்புட் சோர்ஸ் என்ன இதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஓரலாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் விளக்கம் கொடுக்க போகிறேன் வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா வாங்க வீடியோவுக்குள்ள வந்த விஷயத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாட்டில் வந்து ராஜாவினுடைய ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது பயங்கரமான நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஆட்சி நடத்தி வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அதே நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞனும் அங்கே இருந்திருக்கிறான் துடிப்பான இளைஞனும் கூட எந்த விஷயத்தையும் அவனால் மனசுக்குள்ளே போட்டு அடக்க முடியாது ஆனால் பேராசை கொண்டவனாக இருக்கிறான் பெருமிதேட நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒருதங்க வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கிறேன் ரோட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மண்டவோடு எலும்பு வந்து கிடந்திருக்குது அந்த மண்டவோடு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனை பார்த்து எப்பா எங்கே போகிற சாப்பிட்டியா செஞ்சிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இவனுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு என்னடா மண்டவோடு எலும்பு வந்து நம்மகிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பார்த்துருக்கேன் பார்த்துட்டு அவனும் அதுக்கு பதில் கொடுத்துட்டு போயிருக்கேன் நான் சாப்பிட்டுட்டேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் ஒரு விஷயம் இவனுக்கு வந்து புதுமையாக கிடச்சிருக்கு அதனால் துள்ளி குதிச்சிட்டேன் அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம் வந்து நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லி வெகுமதிகளையும் பரிசுகளையும் பொற்காசுகளையும் வாங்கிடலான்னு சொல்லி பாராட்டுகளையும் பெற்றலாம்னு சொல்லி இவனுக்கு ஒரே ஒரு ஆசை
ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரும் பெருமையும் வேணும்னு இவன்கிட்ட வந்து ஆசை இருந்திருக்குது. அதே போல் பரிசுகளும் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும், பணம் காசுகளும் அப்படிங்கிற பேராசையில் வந்து அந்த ராஜாவை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறான். அவனால் முடியலை. அதனால் என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்ம ஊர் ஊராக போய் எல்லா ஆளுகட்டையும் போய் சொல்லி பரப்புகிறேன். இந்த மாதிரி வந்து மண்டவோடு எலும்பு வந்து என்கிட்ட பேச்சு, நான் சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சுட்டு ஆட்டம் போட்டு அலையிறான். அப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த நியூஸ் வந்து பரபரப்பாக கசிஞ்சு ராஜாவினுடைய காதுக்கு வந்து எட்டிருச்சு. அப்போ என்னப்பா அந்த பையன் வந்து இந்த மாதிரியெல்லாம் வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறானே, போய் சொல்லிட்டு அலையிறானே, மண்டவோடு எலும்பு எப்பப்பா பேசும், யார்கிட்ட பேசும், இவன் நம்மெல்லாம் பைத்தியக்காரனை நினச்சிக்கிட்டு இருக்கானா, அவனை கூப்பிட்டு வாங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டிருக்கிறாரு. போய் காவலாளிகள் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்களாம். வந்த உடனே ராஜாக்கிட்டையும் அதையே தான் சொல்லியிருக்கிறான், மண்டவோடு எலும்பு வந்து என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, ராஜாவும் கண்டிஷனாக கேட்டிருக்காரு, உண்மையிலே பேச்சாடா அப்படின்னோடனே, ஆமாங்க ராஜா, அந்த மண்டவோடு எலும்பு வந்து என்கிட்ட பேசிச்சு, வேணா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறேன். அப்போ ராஜாவும் ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு, சரி அப்படி என்ன தான் இவன் சொல்கிறான்னு சொல்லி வாங்கப்பா போய் பார்க்கலான்னு சொல்லி அமைச்சர்களையும் உடன் இருந்த அந்த காவலாளிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரோட்டு வழியாக அந்த காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனவுடனே அதே மண்டை எலும்போடு வந்து அதே இடத்துல தான் இருந்துச்சான். அப்போ அந்த மண்டவோடு எலும்புக்கிட்ட போய் இவன் போய் சொல்லியிருக்கிறான், பேசு ராஜா வந்திருக்கிறாரு பேசுன்னு சொல்லி. அந்த மண்டவோடு எலும்பு வந்து அப்படியே தான் கிடந்துச்சான். என்னடா நீ பேசுன்னு சொன்னால் ஒன்றுமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாரான் அதட்டி. அப்போ இல்லை ராஜா, என்கிட்ட பேச்சு உங்கள்கிட்ட தான் பேசலைன்னு சொல்லி அடித்து சொல்லியிருக்கிறான். அப்போ ஒரு இல்லாத ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணி இவன் வந்து பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவன் மைண்டுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அல்லது ஏது நடந்துச்சோ தெரியலை, இவன் வந்து பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு வந்து வீணான வதந்தியை பரப்பிட்டான். அப்போம்போது திரும்பவும் அழுத்தம் அழுத்தமாக கொடுக்க கொடுக்க அந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சுட்டே, முதல்ல இவனை மார்கால் மார்கை வாங்கிட்டு தலையை வந்து துண்டை வெட்டி அந்த மண்டை எலும்போட்டு பக்கத்தில் வச்சுட்டு போயிருங்கடா அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை இட்டுட்டு அரண்மனைக்கு போயிட்டாராம். உடனே அந்த காவலாளிகள் என்ன செஞ்சுருக்காங்க, இவனோட கால் ரெண்டு கை ரெண்டு தலை எல்லாமே துண்டு துண்டாக்கிட்டு மற்ற உறுப்புகள் எல்லாமே வந்து அங்கே ஆற்றுலையோ குளத்துலையோ அள்ளி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அந்த தலையை மட்டும் இந்த மண்டை எலும்பு கூட்டு பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த மண்டை ஓட்டு எலும்பு வந்து திரும்ப இவன்கிட்ட பேசித்தான். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம், ஏன்பா நான் தான் உங்ககிட்ட வந்து பேசினேன், நீ ஏன் அதெல்லாம் போய் ராஜாட்டையெல்லாம் போய் சொல்கிற, ஊரெல்லாம் எதுக்கு போய் வதந்தியை பரப்புற, நான் பேசுனது உன்கிட்ட மட்டும்தான், நீ அதை மனசுக்குள்ளே போட்டு அடக்காமல் இருக்க போய் தான் உனக்கு வந்து பேருக்கும் புகழுக்கும் நீ ஆசைப்பட்டு நடந்ததுனால தான் வந்து இப்போ நீ வந்து தலை முண்டமாயி கிடக்கிற, உன் தலையும் துண்டை வெட்டி இங்கே பக்கத்தில் இருக்குது, உன்னோட உடல் உறுப்புகள்லாம் அங்கே குளத்துலேயோ ஆற்றுலையோ வீசிட்டாங்க, இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அந்த மண்டவோட்டி எலும்பு வந்து இவனை பார்த்து நக்கலாக ஏளனம் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் இவன் சொன்னானா, ஏன் மண்டவோட்டி எலும்பே உனக்கு எவ்வளோ குசும்பு, நான் வந்து கேட்கும்போது வந்து அந்த ராஜாட்ட நீ பேசியிருந்தேனா எனக்கு இந்த நிலைமையா, இப்போ பாரு என் தலையை துண்டை வெட்டி உன் தலை பக்கத்தில் உன் கூட பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதானான். நான் செஞ்ச தப்பு தான், நான் பாட்டுக்கு நீ என்கிட்ட பேசியிருந்தேன்னு சொன்னால், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த நிலைமை வந்திருக்காது, நான் வந்து பேருக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு ஊரெல்லாம் பரப்புனது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாக்கிட்டேயும் போய் கூப்பிட்டு வந்ததுனால தான் எனக்கு இந்த நிலைமை, அதனால் நான் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்துக்கிட்டேன், இனிமே வந்து நான் நல்லபடியாக வாழ்வேன் அடுத்த பிறவியில் அப்படின்னு சொல்லி அந்த மண்டை ஓட்டி எலும்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். அப்போ அந்த மண்டை ஓட்டி எலும்பு வந்து சொல்லித்தான், அவன் வேலையை பார்த்துட்டு அவனுக்குன்னு என்ன கடவுள் கொடுக்குறானோ அதன்படி போனால் ஒரு பிரச்சனை இல்லை, நீ தேவையில்லாமல் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டதுனால தான் உனக்கு இந்த நிலைமை, அதனால் நீ வந்து உன் வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு நல்லபடியாக அடுத்த பிறவியில் பிழைக்கிறதுக்கு பழைய பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணித்தான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய சம்பவங்கள் வந்து நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு எது தேவை நமக்கு எது தேவையில்லை, இந்த விஷயத்தை நாம் வந்து ஊரில் பரப்பலாமா இல்லை பரப்பக்கூடாதா, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொஞ்சம் நம்முடைய மூளையை வந்து கசக்கி சிந்தித்து ஆராய்ஞ்சு பார்த்து நாம் வந்து நடந்துக்கணும்.
அதனால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து மூக்கை நுழைக்கக்கூடாது. நமக்குன்னு சொல்லி கடவுள் என்ன ஒர்க்கு கொடுத்துருக்கானோ அந்த ஒர்க்கை வந்து மன நிறைவை செஞ்சுட்டு சந்தோஷமாக போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் எதுவும் நடக்காது. அப்படி நாம் வந்து சிந்திச்சு செயல்பட்டோம்னா எந்த ஒரு சிக்கலையும் மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இப்போ நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த ப்ரோலாஜிக் சரவுண்ட் போர்டை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். அதனால் இந்த போர்டை பற்றின இன்புட் அவுட்புட் சோர்ஸை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சாடியில் தயாரித்த 5.1 ப்ரோலாஜிக் சரவுண்ட் சவுண்ட் போர்டு வந்து இதுதான். ஓவரால் வி வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இந்த ப்ரோலாஜிக்கோட பேக் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் வந்து கலர் காம்பினேஷன் ரொம்பவும் அட்ராக்டிவா நல்ல லுக்கா போர்டு வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த போர்டை பத்தி நாம முன்பக்கமும் நல்லா வியூ பண்ணி காமிச்சாச்சு, பின்பக்கமும் காமிச்சாச்சு. இந்த போர்டை பத்தின டீட்டெயில் குறித்து பார்க்கலாம்.